எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து உயிரூற்றின் உதிரம் அவள் காவேரி இந்த புத்தகத்தை பத்தி தான் பேச போறேன். உயிரூற்றின் உதிரம் யாரு? இது வந்து கும்பகோணத்துல இருக்கிற காவேரி ஆற்றை பத்தி பின்னப்பட்டிருக்கும் ஒரு கதை. சென்னையில வளர்ந்த ஒரு பையன் சார் வந்துட்டு காவேரி ஆற்றை பத்தி சொன்ன உடனே அதை பார்க்கணும்னு எப்படி ஒரு மாறா காதல் கொள்றான். அங்க கும்பகோணத்துக்கு அவனுக்கு போக வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த காவேரி ஆற்றை வந்து அவனுடைய கண்களால் எப்படி கட்டி அணைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான மொழி நடையோட எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துல வர கதாபாத்திரங்களோட பெயர்கள் ரொம்பவே அருமையா இருக்கு. சுதந்திரன், சுதாகரன், அற்புதன், அதிசயன், அபூர்வன் அப்படின்னு தன்னோட குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே அழகான பெயர்கள். இந்த ஆசிரியருடைய எல்லா கதையிலும் இந்த மாதிரி பெயர்கள் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக அமையுது. நான் இதுக்கு முன்னாடி முற்றுப்புள்ளியாய் நீ, காற்புள்ளியாய் நான் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு படித்தேன். அதில் கூட கணியன், சிருஷ்டி இந்த மாதிரி நல்ல பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, பேரை மாதிரியே கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவனுக்கு வந்து அந்த காவேரி ஆற்று மேலே அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த மாறாத காதல் வந்து எதனால அதுக்கப்புறம் கோவப்பட்டான் அப்படின்றது, அப்புறம் அந்த காதலை பற்றி சொல்லியிருப்பாங்க, நீரின் முக்கியத்துவத்தை பற்றி, அதுக்கப்புறம் சொங்கின பயிர மழை வந்து சொர்றுன்னெல்லாம் நிலத்தடிக்குள்ளே போயிடாதுடா அப்படின்னு சொல்லி சுதந்திரன் தாத்தா வந்து பசங்களுக்கு, சுதாகரன் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிற அந்த மொழி நடை. அதுக்கப்புறம் வந்து ஹாசினி, நீலாமணி இவங்களுடைய குறும்புத்தனம், இந்த குறும்புத்தனத்தால் ஏற்பட்ட அந்த காதல் நடைகள், அப்புறம் வந்து ஒரு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிற முறை போனா இருந்தாலும் ஒரு 18 வயசு ஆகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு அந்த மாதிரியான சில சமூக சிந்தனைகளையும் அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கதை கொண்டு போன விதம் நல்லா இருக்கு. அந்த காலத்தை பத்தியும் இந்த காலத்தை பத்தியும் கதை மாறி மாறி வரும். ஸோ அதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்காங்கன்னா, அந்த காலம் அது 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 நம்ம வசந்தன் கோ விளம்பரத்தை போட்டிருக்காங்க. இந்த காலம் இது இது அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை பத்தின சுதாகரன் அண்ட் ஹாசினி கதை வரும்போது, சுதந்திரன் அண்ட் நீலாமணி கதை வரும்போது அந்த அந்த காலம் அது அது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டு கதையும் மாறி மாறி வரும். அப்புறம் அவர் அந்த காவேரி ஆற்று மேலே கொண்ட அந்த தீராத வஞ்சனம் வந்து வஞ்சம் வந்து எப்படி தீருது, சென்னை வெள்ளமும் இதில் வந்து பேசப்பட்டிருக்கு. ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இது வந்து சங்கமம் எக்ஸ்பிரஸ் நாவல், அதில் வந்து போட்டியில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின கதை. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. சுதந்திரனுக்கு வந்து அந்த நீச்சல் படிக்கிறதுக்கு அவருக்கு பயம், அதை வந்து இவங்களோட எப்படி ஒரு மொழி நடையில் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். கட்டுக்கடங்காத காதல் முழுவதும் கால் கட்டை விரல் அணைப்பில் கதிமோற்றம் அடைந்து விடுகிறது. அவர் வந்து ஜஸ்ட் காலை மட்டும் போய் நினச்சிக்குவார், ஆனால் நீச்சல் பழக போக மாட்டார். சின்ன வயசில் காவேரி ஆற்று மேலே வந்த ஆசை வயசான வரைக்கும் நீச்சலே பழகிருக்க மாட்டார். ஸோ அதை வந்து கட்டுக்கடங்காத காதல் முழுவதும் கால் கட்டை விரல் அணைப்பில் கதிமோற்றம் அடைந்து விடுகிறது, இந்த மாதிரி நிறைய இடங்களில் லைன்ஸ் வந்து நல்லா அந்த மோனை எதுகைகள்லாம் பின்னப்பட்டிருக்கும். ஒரு கவிதையும் காதலும் கலந்து நல்லா எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை. இதை வந்து நான் ஸ்ரீ பப்ளிகேஷன் அவங்களுடைய நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த எப்படி வாங்கணும் அந்த நம்பர் உங்களுக்கு கீழே போடுறேன், கண்டிப்பாக படிங்க. அப்புறம் அந்த முற்றுப்புள்ளியாய் நீ, காற்புள்ளியாய் நான் கதை, அந்த கதையோட லிங்க் அனுப்புகிறேன். அதுவும் ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள கதை. ஸோ பூர்ணிமா, கார்த்திக் இந்த ஆசிரியரோட கதைகளை தேடி படிங்க. நான் இதோட ஒரு 3 கதையை படிச்சிருக்கேன். அவங்களுடைய கதைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கதையோட லிங்க்கும் நான் அனுப்புகிறேன். அந்த சிருஷ்டி பொண்ணு வந்து எப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுப்பாங்க, அதை எப்படி வந்து அழகாக காதலோட பின்னி அந்த ஒரு சமூக அக்கறை கலந்த சிந்தனையை கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கதை வந்து எப்படின்னா, ரேபிஸ் நாய்க்கடினால் வரும் இல்லையா, அந்த நோயை வந்து எப்படி குணப்படுத்துகிறாங்க, அந்த நோயோட தாக்கத்தை அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு சமூக மாற்றமாக மாறுபட்டுதுன்னு சொல்லி ஒரு கதை, குட்டி கதை எழுதியிருந்தாங்க. அந்த லிங்க்கும் தரேன். ஸோ நான் என் பெற்ற இன்பம் பெருக வையகம், நம்ம பூர்ணிமா கார்த்திக் பூக்கா அவர்களுடைய புத்தகங்களை படிக்கலாம். தேங்க்யூ.